விடுதலை புதுமணி எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்ஏபி ஆஷ். நீங்கிறது எஸ்ஏபி ஆஷ் கேமிங் வேர்ல்ட் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, போக்கிமான் எக்ஸ் கேம் பிளே எபிசோட் 5 தான் கைஸ். ஸோ என்ன ப்ரோ பண்ணிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே எங்கே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் என்று நானும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இங்கே பார்த்தா ட்ரெவல் இருந்தா, சரி அவங்ககிட்ட பேசலான்னு போனால் ஒரு போக்கிமான் இருந்துச்சு, அப்படியே கட் பண்ணிட்டேன். சரி இவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கோம் அப்போது வேறு லெவலில். ஓகே போக்கி, ஐ சேலஞ்சிங் யூ டு அவுன் போக்கிமான் பேட்டல். ஓகே போக்கிமான் பேட்டெல்லாம் எப்போது, இப்போவா அப்புறமா, அப்புறமான்னு நினைக்கிறேன். ஓகே அதுமா, நான் வந்து அவன் பின்னாடி வர மாதிரி வந்து அங்கே ஓட்டான், நம்மளுக்கு புகைச்சிச்சு. சரி இங்கே ஒருத்தவங்க டிராயிங் பண்ணிருந்தாங்க, அவங்ககிட்ட பேட்டல் பண்ணிக்கிறான். ஆக்சுவலி அவங்க பேட்டல் பண்ணுவாங்க, எஸ் பண்ணாங்க, ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம இந்த ஒரு லாங் பேத்துக்கு போகலாம். ஓகே ஆ ஓ, ரெண்டு பேர் இருக்காங்க, டபுள் பேட்டல். அதை முடிச்சுட்டு அப்படியே அடுத்தபடியாக நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் போனால். வா பேலஸ் நல்லா இருக்கேன், பேலஸாக என்னது இது? எஸ்ஏ வேஷ், அபவுட் டூ யூ நோ அபவுட் திஸ் பில்டிங்? இட்ஸ் கால்ட் பேட்டல் சாட். ஓ பேட்டல் சாட்டோ, யார் யார் கேலஸ் சீசன் பார்த்துருக்கோங்களோ அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் பேட்டல் சாட்டோ. அப்படி நீங்கள் பார்க்கலன்னா போகே மனேஷ் அஃபிஷியல் சேனலில் போட்டிருக்காங்க பாருங்கள், எக்ஸ்பை சீரீஸும் போட்டிருக்காங்க. அதுமா இது ஐயோ போக்கிமான் ஸ்வாட்டன் ஷீல்டு கூட போட்டுருக்காங்க, வாய் கொள்றது. ஓகே ஸோ வேறு லெவலாக இங்கே வந்தோம். ஓகே இங்கே ஒரு தாத்தா இருந்தாங்க பெயிண்டிங் பண்ணிட்டு, அவங்ககிட்ட பேட்டல் பண்ணிட்டு அப்படியே ரைட்டாக இங்கே போகலாம், அந்த போக்கிமான் எடுக்கலாம் என்று நினைத்தால் ஒரு கட்சின்னு வந்து விட்டதும் நான் சைடாக தானடா போனேன், யார் ரொம்ப தும்முக்காத்து போனேன்னா. ஓகே சரி ஏதோ, ஓகே இப்போ தான் ஆக்சுவலி அந்த பேட்டல் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வெரி லாங் பேட்டல் நான் சொல்கிறேன் பாருங்கள், போர் அடிச்சோம் உங்களுக்கு கண்டிப்பாக. பட் எனக்காக பாருங்கள், ஏன்னா 17 minutes தான் இந்த வீடியோ, இனி வரப்போகிற வீடியோ இதை விட கம்மியாக இருக்கும். ப்ளீஸ் பார்த்துடுங்க ஃபுல்லாக கெத்தா. ஓகேங்களா? ஓகே பிகாச்சு அண்ட் கார்ஃபிஷ் வந்திருக்கு. நாம் வந்து என்ன போக்கிமான் அனுப்புகிறோம், ஓ எக்ஸு எக்ஸாக அனுப்பியிருக்கோம். ஓகே வேறு லெவல், ஓகே ஷைனின்னு சொல்லிட்டு நல்லா காட்டுது. ஓகே லெவல் 21 இருக்குது நம்ம எக்ஸு, வேறு லெவலு. ஓகே கன்ஃபியூஷன் யூஸ் பண்ணி பிகாச்சு மேலே கன்ஃபியூஷன் யூஸ் பண்ணலாம். ஓகே கார்ஃபிஷ் மேலே யூஸ் பண்ணுறேன். ஓகே சூப்பர் கெத்து. ஓகே வேறு லெவல். ஓகே பிகாச்சு மேலே வந்து இந்த என்னடாது பேர் சுழச்சிலுங்க வந்து குயிக்கடை யூஸ் பண்ணிச்சு. இது சொல்லவே எனக்கு ரொம்ப நேரம் ஆகுது, என்னென்னா வாயில் லைட்டாக கொள்து, ஏன்னா அது ரொம்ப நாள் ஆச்சு இல்லை வீடியோ பண்ணி. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் நம்மளுடைய அல்ட்ராசன் கேம்னுடைய சேஃப் ஃபைல் வந்து கரப்ட் ஆயிடுச்சு, அந்த பிரச்சனையால் அதை சரி பண்ணவே போன வீக் என்னால் வீடியோ போட முடியவில்லை, எல்லாரும் மன்னிக்க வேண்டும் என்னையே. ஓகே ஒரு வீக்காக வீடியோவே போடல நம்ம. இப்போது அந்த அல்ட்ராசனுடைய கரப்டட் ஃபைல் சரியாயிடுச்சு, என்னென்ன நான் முதல்லேருந்து விளையாடினீங்க, ஸோ சேட். அதனால்தான் 1 week எடுத்துக்கிச்சு, நான் சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். பட் வீடியோலாம் எடுக்க ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு அதனால்தான். ஓகே பட் நம்ம சரி பண்ணிட்டோம். அதுமா வந்து நம்ம கேம்குள்ளே கான்சென்ட்ரேட் பண்ணலாம். நம்ம எக்ஸ் ஆக்சுவலி ஃபெயிண்ட் ஆக போகுது, நான் முதல்லையே ஸ்விட்ச் பண்ணியிருக்கணும், பட் நான் கார்ஃபிஷை ஃபெயிண்ட் பண்ணிட்டேன். சரி இப்போ வச்சு ஸ்விட்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தா நான் எக்ஸ் மேலே ரொம்ப கான்ஃபிடென்ட் வைச்சேன், ஆனால் நம்ம எக்ஸ் வந்து ஒரு வேலை பண்ணிச்சு. என்ன வேலைனா சீக்கிரமாக வாயா, ம் பேரலைஸ் ஆயிடுச்சு. சரி இப்போ வாச்சு யூஸ் பண்ணிடுத்தலன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணால் குயிக் அட்டாக் வேறு லெவல். ஓகே வேறு லெவல், அதிலே ஸ்விட்ச் பண்ணிருக்கணும். அதுமா அப்படியே இந்த பேட்டலில் வந்து கட் பண்ணிடலான் தான் நினச்சேன், பட் கொஞ்சம் நான் இருக்குது சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணேன், முதல்ல இது குயிக் அட்டாக் யூஸ் பண்ணியிருந்தா நாம் தப்பிச்சிருப்போம். இப்போது என்ன பண்ணுறதே. ஓகே ஃப்ளெஷ்லிங் கூட நம்மளுக்கு சத்துக்கு வந்து. ஓகே எவரும் நீங்கள் ஃப்ளெஷ்லிங் பிடிக்கல, ஃப்ளெஷ்லிங் வேறு லெவலான போக்கிமான் தானே. ஓகே நீங்கள் சொன்னீங்கன்னா வேறு லெவலான போக்கிமான் தான், ஆனால் அதை விட வேறு வேறு லெவலான போக்கிமான்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கும்போது என்ன பண்ணுறது, அதான் வேறு லெவலாகிச்சு. சரி ஓகே சூப்பர். ஓகே ஃப்ளெஷ்லிங் பேரலைஸ் ஆயிடுச்சு, ஆனால் நம்ம லக்கி வந்து லக்கா எம்பர் யூஸ் பண்ணி ஃபின் பண்ணி விட்டது வச்சு. ஓகே வேறு லெவல், அதையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன், நாம் இந்த பேட்டலை ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகே சூப்பர். இப்போது அடுத்தபடியாக நம்ம வந்து நம்மளுடைய ஒரு மெயினான வேலை இருக்குது, அந்த வேலையை பார்க்கலாம். என்னவென்றால் ஸ்ட்ரைட்டாக நான் வந்து இந்த பேட்டல் சேட்டை கிட்ட வந்துட்டேன். ஏன் தெரியுமா, இதுக்குள்ளே போனேன். எதுக்கு தெரியுமா, இங்கே தான் நம்ம
நிறைய பேட்டல்ஸ் பண்ண போகிறோம், அதனால தான். ஸோ என்ன ப்ரோ நீங்கள் பைத்தியம் ஆயிட்டீங்கன்னு சொல்லிட்டேன், ஆமாம் நான் பைத்தியம் ஆகிட்டேன், ஓகே வேறு லெவலு ஓகே. ஸோ உங்களை உள்ளே போனால் வியோலா இருந்தாங்க, வியோலா கூட வந்து ஒரு தாத்தா இருந்தாங்க. சரி அந்த தாத்தா கிட்டலாம் இப்போ பேசிட்டேன். பேட்டல் சாட்டரில் வந்து நிறைய பேட்டல் இருக்கும், அதெல்லாம் பண்ணி நம்ம என்ஜாய் பண்ணலாம், அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். சரி, எஸ்ஏ ஹேஸ் ரிசீவ் த டைட்டில் ஆஃப் பேரன். பேரன் டைட்டலா, அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு? சரி ஏதோ சரி, நம்மளுக்கு குத்துது குத்து தான். ஓசியில் தான் கிச்சிச்சு, ஓசியில் ஏசினா சந்தோஷம் தானே பண்ணணும், அதனால் நான் வாங்கிட்டேன். ஓகே வேறு லெவல், வெளில போயிட்டான். சீக்கிரம் நீயும் போ, நான் போய் பேட்டல் பண்ணணும். இது ஆக்சுவலி வந்து 2XP-ல இருக்குது, கவனிச்சிக்கோங்க, 2XP-ல இருக்குது, 2XP-ல. ஓகே ஓகே, இங்கே ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்ககிட்ட பேட்டல் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அப்படியே நான் நெக்ஸ்ட்டு அடுத்தபடியாக இந்த பேட்டலையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஓ பேசுகிறாங்கப்பா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு சீக்கிரம் சீக்கிரமாக இப்படி எல்லாமே ஃபீஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் போனேன். இந்த உள்ளே போனால் ஒரு ட்ரெயினர் கூட இல்லை. சரி நம்மளுக்கு கடுப்பாயிடுச்சின்னு சொல்லி போனால் உள்ளவே போக மாட்டேன். சரி வெளில வந்துச்சு, பைத்தியம் ஆகிட்டேன்னா. ஓகே லாஸ்ட்டு இவன் தான் இருக்கான்னு சொல்லிட்டு நானும் பேட்டல் பண்ணி ஜெயிச்சிட்டேன். லெவல் 22 ஆயிடுச்சு, மேஜிக்கல் லீஃப் கற்றுக்கிச்சு எக்ஸு. சரி எப்படியோ இப்போ தான் ரெண்டாவது மூவே கற்றுக்குது, அது ஒரு அட்டாக் பண்ணுற மாதிரி மூவு. முதல்ல கன்ஃபியூஷன் மட்டும்தாங்க இருக்குது, இப்போ ஆச்சு மேஜிக்கல் லீஃப்னு சொல்லிட்டு ஒரு கோரமாந்திரத்தை கொண்டு வந்திருக்காங்க. சரி நம்ம நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஓகே என்ன ப்ரோ பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதெல்லாம் விட்டுருந்தாங்க. ஸோ இவங்கிட்ட பேசினேன், இவன் கெத்தா பிளேட் போட்டுட்டே இருந்தான். எவ்வளோ நேரம்னா அது கணக்கில் இல்லை, அவ்வளோ நேரம் ஓகே. அதுமாதிரி இந்த இங்கே போய் எவனா வச்சிருக்கான்னு பார்த்தேன், இங்கே போய் எவனா வச்சிருக்கோம்னா ரெண்டு பேர் இருந்தாங்க. சரி இவங்களும் பேட்டில் ஃபினிஷ் பண்ணிட்டா லக்கி வந்து இந்த பேட்டலில் வந்து லெவல் 22 ஆகிடுச்சு வாய்க்குள்ளது. சரி நம்ம போய் இவன் ஸ்விஷ் பண்ணிட்டு இவங்கடியே பேட்டல் பண்ணிடலாம் சொல்லிட்டு இவங்கடியே பேட்டல் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். வேறு லெவலில் லாஸ்ட்டாக இவன் இருந்தான், இவங்ககிட்டயும் பேட்டல் பண்ணிட்டோம். இவன் ஆக்சுவலி பேட்டல் பண்ணுவானே தெரில. அதுமாதிரி இந்த அக்கா கிட்டே பேசலான்னு பார்த்தா இந்த அக்கா வந்து ஏதோ சொல்லிச்சு. அது ரொம்ப பார்த்தா ஒரு கிஃப்ட்டு கொடுத்துச்சு. என்ன கிஃப்ட்ன்னு கேட்டிங்கன்னா கன்க்ராச்சுலேஷன்ஸு, இதுக்காக நான் வந்தேன், கன்க்ராச்சுலேஷன் கேட்கவா நான் வந்தேன். சரின்னு சொல்லிட்டு நான் அது ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்டாக டேகார் கிட்டே வந்துட்டேன். டேகாரில் வந்து ரெண்டு புக்கையும் அனுப்பிட போகிறோம். என்னென்னா லுக்காரியோ எப்படி வரும் உங்களுக்கு சிச்சின்னு கேட்டிங்கன்னா எல்லா மிஸ்டிக் கிஃப்ட் சி மிஸ்ட்ரி கிஃப்ட்டு நம்ம லைக் கண்ட்ராக்கு ரொம்ப பிகாச்சு ஆஷ் பிகாச்சு ஆஷ் கிரீன் எல்லாம் வர வச்சோம்ல அல்ட்ராசவுண்ட்ல, அதே மாதிரி இதில் வந்து லுக்காரியோ ரெண்டு வர வச்சுட்டேன். ஸோ ஒன்று மேலே வந்து ஃபீமேலு, அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு எக்கு கிடைக்கும். அதுலேருந்து என்ன போக்கியமான வரும் ரியலு தான், அதான் நம்ம ஷைனி ஹேண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆனால் ஆக்சுவலி இது 2XP-ல இருக்குது, 2XP-லேயே நார்மல் ஸ்பீடில் மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ நார்மல் ஸ்பீடில் எவ்வளோ தெரியுமா FPS 5-6 கிட்ட தான் போகும். அதனால் வந்து நான் வந்து அதாவது கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிக்கிறேன், அப்புறமா சொல்கிறேன். அது முதல்ல இந்த கேவ் பூலில் போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சரி போக்கியமான வந்துச்சு, அது அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன். நம்ம வேறு ஏதாச்சும் பேட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க போனோம். ஓகே இங்கே ஒரு பேட்டல் இருக்குது, அதை பண்ணி முடிச்சிட்டாச்சு. அதுமா வந்து இந்த கத்தி பைப்பில் வந்து ஏரியல்லேஸ் கற்றுக்கிறேன், ஏன்னா லெவல் 22 ஆகிடுச்சு அதுக்கும். சரி ஏரியல்லேஸ் தானே கற்றுக்கிறேன், கற்றுக்கோன்னு சொல்லிட்டு நான் கற்றுக் கொடுத்தேன். அது நம்ம கத்தி, ஐயோ என்ன சொல்கிறேன்னா அப்பப்போ அப்படியே நான் லூஸ் ஆகிடுவேன், அது மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே அதுமாதிரி ஷுரிக்கனை நம்ம முதல்ல வச்சுட்டு எக்ஸ்ட்ரா வந்து செகண்டில் வச்சுட்டு நம்ம இப்போ போகலான்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு கூலி இருந்துச்சு. ஸ்ட்ரென்த்தை வச்சு தான் மூவ் பண்ணோம். சரி இந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு பார்த்தா போக்கி வந்தாச்சு. அதுமா ஸ்டேட்டாக போய் பார்த்தா இங்கேயும் அதே தான், ஷிலிமிஷம் பண்ணுறானுங்க. நான் என்ன பண்ணிட்டோம், இந்த போக்கிமான் வேறு கடுப்பாயிட்டு. சரி ஸ்ட்ரைட்டாக இப்போ நம்ம போய் அந்த எக்கை வாங்கிக்கலாம். ஆக்சுவலி இப்போதைக்கு வந்துட்டுருக்கோம். ஸோ நான் வந்து ஆக்சுவலி ஒரே எக்கில் வந்து நம்மளுக்கு ரியலு கிடைக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஆக்சுவலி வந்து நிறைய எக்ஸ், அதாவது ஒரே எக்கில் மட்டும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் ரியலு ஷைனியில். அதனால தான் அதில் மட்டும் கிடைக்கிற மாதிரி நான் வச்சுட்டேன். அதாவது சேவ் பண்ணி சேவ் பண்ணி மாதிரி இப்போது அது ஹேட்ச் ஆகிறதுக்கு முன்னாடி சேவ் பண்ணிட்டா அது வந்து ஹேட்ச் ஆகி அது ஷைனி இல்லையா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதோடமாக வந்து மறுபடியும் ஹேட்ச் பண்ணோம். அதாவது சேவ் சேவ் ஃபைல் அப்படியே பேக் பண்ணி இது பண்ணி இது வந்து ஈஸியாக இருக்கும். யாருக்கு யாருக்கு புரியலன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க, அது புரியலன்னு நான் சொல்கிறேன் அப்புறமா. ஸோ இது ஈஸியாக இருக்கும், ஏன்னா இது வந்து FPS ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்மளால் சீக்கிரமாக ஹேச் பண்ண முடியாது எக்கு. அதனால தான் அது மட்டும் இல்லாமல் சரி சேஞ்ச் பண்ணுறோம் தான் சேஞ்ச் பண்ணுறோம். ஆர்எஸ்பியரை அதாவது அந்த அது எக்லேருந்து வரும்போதே ஆர்எஸ்பியர் கற்றுட்டு இருக்கும். அது அதோடமா வந்து அது ஃபீமேலாக தான் இருக்கும், ஆனால் பட் நம்ம மேலாக மாற்றிட்டோம் எல்லாம் கிருவேன். ஓகே ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு தான். அது ரொம்ப ரொம்ப நேரம் கழித்து ஹேட்ச் ஆகிடுச்சு. ஓகே கண்டிப்பாக ஃபஸ்ட் அட்டம்பில் வந்து அது
ஷைனியாக இருக்காது, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். பட் நம்ம முயற்சி பண்ணுவோம், எவ்வளோ முடியுதோ அவ்வளோ முயற்சி பண்ணலாம். அதுவும் நான் வந்து என்ன கட்டாகலை. ஓகே, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நான் 2x ஸ்பீடில் வச்சே இவ்வளோ தான் இருக்குது. அதுவும் எக்ஸிட் கேம் குத்து, அதுவும் மறுபடியும் வந்தால் அந்த ஹேட்ச் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி வந்து போகும். அப்படியே கொஞ்சம் தூரம் போனால், லைட்டாக முன்னாடி போனால் அது ஹேட்ச் ஆகிடும் எக்கு. ஓகே, வேறு லெவல். பின்னாடி நாசெல்லாம் கேட்டால் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது என்ன தான் பண்ணாலும் நம்மளால் போக முடியாது, அதனால தான். ஸோ இப்படியே நான் ஒன்றும் பண்ணிட்டுருந்தேன், அதாவது ஹேட்ச் பண்ணிட்டுருந்தேன். எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு நீங்கள் கேட்கலாம், அது வந்து கணக்கில் இல்லை. கண்டிப்பாக ஒரு நான் வந்து ஆக்சுவலி 9:30 PM ஹேட்ச் பண்ணிட்டுருந்தேன். அது ஆகவே 6:30 ஆயிடுச்சு ஒரு ஷைனி கெடுக்க. எப்போ ப்ரோக்கச்சிச்சின்னு சொல்கிறேன்னா, போக போக வரும். 6:30 ஆகிடுச்சு, அதாவது 9:30 6:30. எவ்வளோ நேரம் பாருங்கள். நான் இன்னும் எல்லாம் முழு நேரம் ஹேஷ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக சோழி முடிஞ்சிருக்கோம். நல்ல வேலை நான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டேன். ஆனால் 6:30 PM ஆச்சுங்க, 6:30 PM. ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்படியே ஒவ்வொரு ஹேட்சாக போய்ட்டுருந்துச்சு. அதுமாதிரி நம்மளுக்கு கச்சிச்சு, ஆனால் நான் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணல கெத்தா. என்னென்னா எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணேன்னா, அதாவது ரொம்ப ரொம்ப நேரம் ரெக்கார்ட் பண்ணேன், ஆனால் ஷைனி கெடுக்கும் போது கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணல. நான் ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு தான் ஆக்சுவலி நினைச்சேன், பட் நான் ரெக்கார்ட் பண்ணுறல. அதனால் காலையில் வந்து நல்லா லெவலப் பண்ணிட்டேன், லெவல் 20 வரை பண்ணிட்டேன். இதுக்கு வந்து புல்லட்னு பேர் வச்சுருந்தோம். இதுக்கு முன்னாடி அந்த ஆர்எஸ்பியர், அதெல்லாம் குயிக் அட்டாக் ஃபோர்ஸ் சைட்டெல்லாம் நிறைய பிபி இருக்கும். அதெல்லாம் ஆர்எஸ்பியர் சேர்க்கும்போது லைட்டாக கோதாரிச்சு. ஓகே, ஸோ நம்மளுக்கு ஷைனி ரியலுக்கு வச்சிச்சு. ஆனால் இதுதான் ரொம்ப ரொம்ப லென்த்தாக போனது ஷைனி, ரொம்ப ரொம்ப லென்த்துங்க. ஆனால் அது ரெக்கார்ட் எதாச்சும் நம்ம ஷைனி ஹன் பண்ணும்போது எதாச்சும் நடக்குது. நம்ம என்னன்னு தெரில, எப்போ பார்த்தாலும் ஒன்று நான் ஷைனி ஹன் பண்ணுறது ரெக்கார்ட் பண்ண மாட்டேன், இல்லைன்னா ஷைனி வர்றது ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். வேறு லெவல். அதுமாதிரி இங்கே இந்த பக்கம் வந்துட்டேன்னா பேசிக்கிட்டே நான் வந்ததே தெரில. சரி, ஓகே. அதுமாதிரி லைட்டாக போயிட்டு இருந்தேன், போக்கி மண் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. போக்கி மண் வந்துடக்கூடாது, ஓகே வரல. ஓகே, வேறு லெவலில் டைம் வச்சிருவேன். ஓகே, அதை எடுத்துக்கணும் அப்படியா. தைட்டாக நம்ம இப்போது அடுத்தபடியாக அந்த ஒரு கேவ் இருக்காங்க பக்கத்தில், அங்கே அதுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு போனேன். எங்கே வந்துட்டேன்னா இந்த கேவுக்குள்ளே போகலாம் இப்போது. ஸோ இது வேறு கேவு, அந்த கேவ் இல்லை, இது வேறு கேவு. ஸோ ஸ்ட்ரைட்டாக இங்கே போனால் இந்த குழிங்க, அதை நம்மளால் வர முடியல. அது யார், நீங்கள் பேட்டல் பண்ணுவீங்களா? ஓ, ஹீல் பண்ணுறாங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஹீல் பண்ணதுனால. ஓகே, ஸோ ஸ்ட்ரைட்டாக போகலாம். ஏதாச்சும் ட்ரெயினர் இருக்காங்களா? இல்லை, கெத்து வேறு லெவல். ஓகே, சூப்பர், எந்த ட்ரெயினரும் இல்லை. அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம ரூட் 8 வந்து விட்டோம், வந்து விட்டோம். அதெல்லாம் பார்த்தா யாரோ வந்து ரெண்டு பேர் வந்தாங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த சிக்கிமோர் லேப் கிட்டே இருந்தாங்களே அவங்க தான். ஓகே, சூப்பர், அவங்ககிட்ட தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். பார்த்தா ஏதோ கோஸ்டல் கேலோஸோ ஏதோ போகிட்டு ஆட் பண்ணி விட்டாங்கோ. சரி, பண்ணி விடுறதா பண்ணி விடுங்கோ, கெத்தாக பண்ணி விடுங்க. அங்கே பாருங்கள் தூரத்தில் நம்ம நெக்ஸ்ட்டு போகிற சிட்டி திரிடு, என்ன பேர் அது, அந்த சிட்டி பேர் என்னன்னு தெரில, அப்படியே திரிடு கெத்தா. ஆனால் நல்லா இருக்குல்ல அந்த சிட்டி, சீக்கிரமாக அங்கே தான் நம்ம போக போகிறோம் வேறு லெவலாம். ஓகே, என்ன ரூட் இந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் தானே போகணும். சரி, ஏதோ சிலிமிலைங்கள் இருக்குது. ஓகே, ஸோ ஸ்ட்ரைட்டாக நான் இங்கே வந்தால் அப்படியே குச்சி குச்சி வந்தால் இங்கே ஒரு போக்கி வந்துச்சு. சரி, அதை எடுத்துக்கணும். நாம் வந்து மறுபடியும் அந்த இன்னொரு இடத்துக்கு போகலாம், ஏன்னா நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அதனால தான் நிறைய பேத்திச்சு, அதுதான் இடத்துல குச்சி குச்சி வந்துட்டுருந்தேன். சரி, நம்ம ஸ்ட்ரைட்டாக இருப்போம், அங்கே போகலாம். என்ன பண்ணுறங்க, நான் சத்தியமாக தரல. சரி, அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இது 2x ஸ்பீடு. ஓகேங்களா, இங்கே எப்போ ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, ஓகே ஸ்ட்ரைட்டாக நான் வந்து இங்கே ஒரு பேத் போகுதுன்னு சொல்லிட்டு போனால், சூப்பர் கொஷன் கேச்சிச்சு. நன்றி நன்றி. நான் வந்து அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எடுக்கிறதும் கட் பண்ணியிருக்கேன், அதனால தான் சீக்கிரமாக கிடைக்கிது. இல்லைனா 2x ஸ்பீட்லேயே ரொம்ப நேரம் ஆகுது, ஒரு 5 செகண்ட்ஸ் 6 செகண்ட்ஸ் ஆகுது. அதனால தான் ஸோ இந்த பக்கம் ஒன்றும் இல்லை, அதனால் நான் அப்படியே கட் பண்ணிட்டேன் இந்த பக்கம் வந்துட்டேன். சரி, இங்கேயும் ஒன்றும் இல்லை. ஓகே, நம்ம வந்தது வெஸ்ட்டு தான். ஸோ இப்போது நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஓகே, வேறு லெவல், சூப்பர். ஓகே, இப்போ நம்ம அங்கே போகலாம். டக்குன்னு மழை வந்துச்சு, நான் கொஞ்சம் கட் பண்ணனால மழை வந்துச்சு. சரி, இவங்ககிட்ட பேடல் பண்ணிட்டேன் இங்கே பக்கம் போகலான்னு பார்த்தா, இங்கே ஒரு இது இருந்துச்சு என்னங்க, அது ஸ்டோனு, அது வந்து நம்ம ஸ்ட்ரென்த் இருந்தால் தான் மூவ் பண்ண முடியும். அதனால இவங்ககிட்ட பேடல் பண்ணி ஃபினிஷ் பண்ணும்போது என் ரியோலு ஃபெயிண்ட் ஆகிடுச்சு. ஸோ சார், என் ரியோலு இல்லாமல் நான் இல்லை, அதனால் முதல்ல நம்ம வந்து நெக்ஸ்ட் டவுனுக்கு போகணும்.
அது எங்கே இருக்கோ. ஆனால் நாம் இப்போ வர நம்ம பேட்டில் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம போகலாம். ஓகே, யாராச்சும் பேட்டலுக்கு வந்துடாதீங்கோ. நான் வந்து இப்போதைக்கு பேட்டல் பண்ணுறமும் இல்லைல்ல, அந்த பக்கம் நான் போகவே இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக இந்த பக்கம் வந்துட்டேன். சரி, யாரும் பேட்டல் பண்ணுறது இல்லை, ஆனால் இந்த போக்கிமான் சொல்ல தான் தாங்க முடியல. ஓகே, முறைமைங்க. ஓ, இது என்ன இடம் புதுசாக இருக்குது? ஓகே, ஓ இங்கே ஒன்றும் இல்லை. அப்போது எப்படா போகிறது? ஓ, இந்த பக்கம் வழி இருக்கு. ஓ, போட குதியா? ஏய், சூப்பர். அப்போ அந்த பக்கம் குதியா? என்ன குதிக்க மாட்டேன்ட? என்ன குதிக்க மாட்டேன்ட? ஸ்ட்ரைட்டாக தான் குதிப்பியா? கிராஸ்லலாம் குதிக்க மாட்டியா? ஓகே சரி, அது இங்கே தான் ஆக்சுவலி நம்ம குதிக்கணும். நான் எங்கே போய் குதிச்சிட்டு இருந்தேன். சரி, இங்கேயே குதிக்கலாம். குதி குதி. ஓகே, இந்த போகும் போ, இந்த போகும். ஆ ஓகே, போச்சு. நல்ல வேலை போகாதுன்னு நினச்சேன், பட் போயிடுச்சு. நான் தான் அது இது அதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கேன். சரி, இப்போ ஸ்ட்ரைட்டாக போகலாம். ஓகே, எந்த ஓகே நம்ம ஆம்பர டவுனுக்கு வந்துட்டோம். எவன்டாவே ஹலோ நைபர்னு சொல்லிட்டு. ஓ சரி, நான் நீங்களாக்கா? சரி, தா அண்ணி அண்ணி நம்மளுக்கு. ஓகே, ஏன்னா ஆஷோட ஒய்ஃப்னா அண்ணி தானே நம்மளுக்கு. ஓகே ஓகே சூப்பர். நான் ஏதோ சொல்லிருந்தேன், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. சரி, நான் போக்கி வந்துட்டதில் போய் ஹீல் பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம இங்கே வந்துட்டோம். இங்கேனா ரியல் ஃபெயிண்டேஜில் அங்கேயே வந்துட்டோம். ஸோ இப்போ ஹீல் பண்ணிட்டோம்ல. ஆ, இங்கே ஒரு பேட்டல் இருக்கு, அதை பண்ணிட்டேன். சரி, இங்கே ஏதாச்சும் இருக்கும். போனால் ஒன்றும் இல்லை, இந்த கல்லுலேயும் ஒன்றும் இல்லை, எல்லாம் நேரம். இதுக்காக நான் வந்தேன், இல்லை இதுக்காக தான் நான் வந்தேன். சரி, போக்கிமான் வேறு கடுப்பேற்றுது. சரி, இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம இந்த போகும். ஐயோ, நான் அதுக்கு பதிலாக அதே பண்ணிட்டு போயிட்டுருக்கலாம். ஒன்றா ஃபினிஷ் ஆகிட்ருக்கோம். ஓகே, ஆக்சுவலி இந்த ஒரு பேச நான் போகல, பார்த்தா போக்கி பதில் இருக்கு. ஓகே, வேறு லெவல் லீஃப் ஸ்டோனு, லீஃப் ஸ்டோன் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. சூப்பர். ஓகே, மறுபடியும் இந்த போகும் போய் ஸ்ட்ரைட்டாக நம்ம இப்போது ஆம்பர் டவுனுக்கு மறுபடியும் போனோம். ஆம்பர் டவுன் வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணல, முதல்ல அது போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஓகே, ஸோ போகலாம் ஆம்பர் டவுனுக்கு. ஸோ சீக்கிரமாக போட்டால டூ எக்ஸ்பீட்லேயே இவ்வளோ நார்மலாக குச்சிட்ருக்கேன்னா, நார்மல் ஸ்பீடில் இல்லைன்னு நான் டக்கு ஏன் தெரியுமா அப்பப்போ சொல்லிட்டுருக்கேன். சத்தியமாக முள்ளங்க அவ்வளோ ஸ்லோவாக இருக்குது. போக்கேமா நெக்ஸ்ட் எந்த 6GB ரேம் தான், ஆனாலும் இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது. ஸ்னாப் ட்ராகன் 618 எவ்வளோ என்னுடைய ப்ராசஸரு இருந்தாலும் இவ்வளோ கம்மியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். முடிஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ எண்ட் ஆயிடுச்சு. பாய்.